இப்ப இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் அதனுடைய முடிவு தோல்வியாக இருக்காது, அதனுடைய முடிவு நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். உங்கள் சொந்த வாழ்வில் ஒரு கஷ்டம் உங்களுக்கு வந்துட்டதுனால வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு கஷ்டம்தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்ற தவறான முடிவுக்கு நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கஷ்டம் வந்தது உண்மைதான், ஆனா இந்த கஷ்டம் தீமைக்கு ஏதுவாய் முடியாது, நன்மைக்கு ஏதுவாக முடியும். ஒரு வியாதி வந்ததுனால, ஒரு இழப்புகள் வந்ததுனால, ஒரு வருத்தம் வந்ததுனால, ஒரு போராட்டம் வந்ததுனால வாழ்க்கை முழுவதும் வருத்தமும் நிந்தையும் அவமானமும் போராட்டமே இருக்கும் என்று தவறான ஒரு கணக்கை நீங்கள் வாழ்க்கையின் மேல் செலுத்தி விடாதிருங்கள், கவனத்தில் செலுத்தி விடாதிருங்கள். இப்போ வாழ்வில் நடந்ததான இந்த இழப்பு, இந்த துன்பம், இந்த கஷ்டம், இந்த சங்கடம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். நம்புங்கள், கர்த்தரை நம்புகிற உங்களுடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். கர்த்தர் நன்மையாகவே நடப்பித்து காட்டுவார், காரணம் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார்.